அன்பார்ந்த ரோஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். நான் உங்கள் முகமது கவுஸ். தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா, லண்டன், துபாய் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து முதலமைச்சர் எவ்வளவு கோடிகளை வந்து தமிழகத்திற்கு முதலீடுகளாக கொண்டு வரப்போகிறார் என்பது தெரியாது. ஆனால் தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இரண்டு மாநாடுகளை தமிழக அரசு நடத்தியிருக்கு. 2015 அப்போதைய தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஒரு மாநாடும், 2019 திரு எடப்பாடி பன்னீர்செல்வம் அவர்களால் மாநாடுகள் நடத்தப்பட்டன. இந்த மாநாடுகளில் எவ்வளவு முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்ததுன்னு சொல்லி தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. குறிப்பாக 2015 நடத்தப்பட்ட அந்த மாநாட்டுக்கு அரசு செலவு செய்த தொகை என்பது 78 கோடி ரூபாய். ஆனால் வந்ததாக தொழில்துறை அமைச்சர் திரு சம்பத் அவர்கள் சொன்னது 2.4 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வரும் சொல்லி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில பிரத்யேக தகவலில் தமிழகத்திற்கு வந்த முதலீடு என்பது 14,153 கோடி ரூபாய் முதலீடுகள் மட்டுமே வந்ததாக நமக்கு புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் தகவல் கிடைத்திருக்கு. இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் லண்டனில் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து தீவனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் நடந்த அந்த 2015 உலக முதலீட்டாளர் மாநாட்டில் விவசாயத்துறைக்கு ஒரு நிறுவனம் கூட தமிழக அரசோடு ஒப்பந்தம் செய்யவில்லை என்பது நமக்கு கிடைத்திருக்கூடிய தகவல். குறிப்பாக தமிழக அரசோடு கடந்த 2015 ஒப்பந்தம் செய்த நிறுவனங்கள் எண்ணிக்கை 94. ஆனால் இதுவரை அந்த 94 நிறுவனங்களில் வெறும் 43 நிறுவனங்கள் மட்டுமே தன்னுடைய பணியை துவங்கியதாக அரசு புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. அப்படி என்று சொன்னால் அரசாங்கம் நடத்தப்படக்கூடிய இந்த மாநாடுகளில் வலுக்கட்டாயமாக தொழில் முதலீட்டு முதலாளிகள் வரவழைக்கப்படுகிறார்களா என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. தமிழகத்தில் வெறும் ஆட்டோமொபைல் தொழிலில் மட்டுமே மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் வருகிறது. மற்றபடி மின்சாரம், தகவல் தொடர்பு, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், விவசாயம் போன்ற துறைகளில் வந்து முதலீடுகள் பெறுவதாக வருவதில்லை. அப்படின்னு சொன்னால் பெருமுதலாளிகள் தமிழகத்தினுடைய அந்த இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கு மட்டுமே தமிழகத்தை பயன்படுத்துகிறதா என்ற சந்தேகமும் நமக்கு எழுகிறது. தமிழகத்தில் நடந்த 2015 மாநாடின் பொழுதும் 2019 மாநாடின் பொழுதும் ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களை அணுகி அந்த நிறுவனங்களை தமிழகத்திற்கு தொழில் தொடங்குவதற்கு பதிலாக புதிய நிறுவனங்களை தேடி தமிழக முதலமைச்சர் சென்றிருப்பது என்பது ஒரு நகைப்புக்குரிய செய்தியாக இங்கு பார்க்கப்படுகிறது. ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனங்களில் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலில் துவங்காத நிலையில் மீண்டும் 2019 எதற்காக தமிழக அரசு மாநாடு நடத்தப்பட வேண்டும்? மாநாடில் ஒப்பந்தம் செய்த அந்த நிறுவனங்கள் இன்னும் தொழில் தொடங்காத நிலையில் தமிழக முதலமைச்சர் எதற்காக வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும்? தமிழக அரசின் சார்பாக நடத்தப்படக்கூடிய மாநாட்டிற்கு தொழில் முதலாளிகள் வலுக்கட்டாயமாக வரவழைக்கப்படுகிறார்களா? உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சிறு குறு நடுத்தர வர்க்க தொழில் முனைவோர்கள் எதற்காக அழைக்கப்படுவதில்லை? எரிசக்தி, மின்சாரம் போன்ற துறைகளில் எதற்காக முதலீடுகள் வருவதில்லை? குறிப்பாக விவசாயத்தை மையப்படுத்திய இந்தியா போன்ற நாடுகளில் விவசாயம், பால், மீன் உற்பத்தி போன்ற துறைகளில் எதற்காக முதலீடுகள் வருவதில்லை என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. பார்ப்போம், உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் எத்தனை புதிய நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார் என்பது, இதன் மூலம் எவ்வளவு கோடிகள் தமிழகத்திற்கு முதலீடு வருகிறது என்பதையும், இதன் மூலம் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். ரூஸ்டர் செய்திகளுக்காக நான் உங்கள் முகமது கவுஸ். நன்றி.